இன்னும் நீங்கள் மோகா டெக்னிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாளும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்தது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து பண்ணலை முன்னாடியே. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்பர் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெசேஜாக வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தானே இருந்தது. பட் ஒரு லிங்க் மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து சாட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து சேவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் எந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைல் நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டேரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரௌசர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஆர்எல் ஒன்று டைப் பண்ணுறேன், WA.ME. நீங்கள் எந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க, வெளிநாடு நம்பரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லோக்கல் நம்பர் அப்படின்னா லோக்கல் நம்பர் வந்து 9-1 கொடுத்துங்க. ஸோ வெளிநாட்டு நம்பர் வந்து அதோடைய கோடு என்னவோ அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்பர் வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துருப்பிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து காட்டு போகிறாங்க. ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பர்சனோட பேஜ் ஆனது எனக்கு டேரெக்டாக அவங்களுடைய வாட்ஸ்அப் பேஜ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நான் டேரெக்டாக இந்த மெசேஜ் இங்கே வந்து நான் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ப்ரௌசருக்கும் போகாமல் டேரெக்டாக உங்கள் மொபைல் நீங்கள் வந்து மெசேஜ் ஆனது சென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு குரூப் இருக்கணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் மூலமாக இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் டேரெக்டாக அது மூலமாக லிங்க் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரானது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து என்னோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு மெசேஜ் ஆனது நான் வந்து அந்த நம்பருக்கு பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் WA.ME/ கொடுத்துட்டு 9-1 கொடுத்துட்டு அந்த பர்சனோட நம்பர் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிங்க் வந்து இப்போ சென்ட் ஆயிடுச்சு. இப்போ டேரெக்டாக அந்த லிங்க்கை நான் வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக அந்த பர்சனோட அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். டேரெக்டாக நான் என்ன பண்ணிக்கலாம், எங்கேருந்து அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் வந்து ஜஸ்ட் டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு பிறகு அந்த பர்சனோட பேஜ் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நீங்கள் வந்து எந்த மெசேஜ் வேணால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஷன் அவங்க அப்டேஷனாக கொடுத்துருக்குது எனக்கு என்ன கன்வீனியண்ட்டாக தோணலை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் பிடிச்சிருக்கேன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்துக்காக வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கீழே மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபியூச்சரை பற்றி இந்த வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த டைம் சம்பளம் புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.